தஞ்சை அருகே சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரை கொலை செய்த நண்பரை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் நடந்துள்ள இந்த கொலை சம்பவம் குறித்து பார்ப்போம். தஞ்சை மாவட்டம் உய்யகுண்டான் வடிகால் வாய்க்காலில் கடந்த ஜூன் 9ஆம் தேதி அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம் குறித்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரில் தோகூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பியதோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து சிறிது தூரத்தில் கல்லணை பூங்காவில் கேட்பாரற்று நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தையும் அதில் இருந்த செல்போனையும் கைப்பற்றி விசாரித்தவர்கள் சடலமாக கிடந்தது திருச்சி மாவட்டம் கீழ அன்பில் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பதும் அவர் சென்னையில் டிஜிட்டல் போர்டு வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் பாஸ்கரன் தனது செல்போனில் கடைசியாக பேசிய திருச்சி அருகே உள்ள பிச்சாண்டார் கோவில் வடக்கு தெருவைச் சேர்ந்த ஆகாஷை தேடி வந்தபோது அவர் இல்லாததால் போலீசார் அவரை 6 மாதங்களாக தேடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனிப்படை போலீசாரின் பிடியில் சிக்கிய ஆகாஷை விசாரித்த போது பாஸ்கரனை அவர்தான் கொலை செய்த அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. பாஸ்கரனின் பாட்டி ரெங்கம்மாள் வீடு ஆகாஷின் வீட்டருகே உள்ளது. அங்கு அடிக்கடி வந்த பாஸ்கரனுக்கும் ஆகாஷிற்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆகாஷின் உறவுமுறை சகோதரியான பெண்ணுடன் பாஸ்கரனுக்கு பழக்கம் ஏற்பட அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. அது ஆகாஷின் சகோதரியின் வாழ்க்கையை பாதித்துள்ளது. இதனால் பாஸ்கரனை பழிவாங்க நினைத்த ஆகாஷ் சம்பவத்தன்று மது குடிக்கலாம் என்று கல்லணை பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு போதை தலைக்கேறிய பாஸ்கரனை உய்யகுண்டான் கால்வாய் தண்ணீருக்குள் அழுத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறியதாக விசாரணை நடத்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றி ஆகாஷை கைது செய்த போலீசார் திருவையாறு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். நியூஸ் ஜி செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார் மற்றும் ஆசாத்.